எப்பேற்பட்ட புண்ணாக இருந்தாலும் சரி ஒரு பத்து பதினஞ்சு நாள்லேயே அவங்களுக்கு வந்து அந்த தோல் வளர்ச்சி அடைந்து அந்த புண்ணு வந்து குணமாவதை கண்கூடாக பார்க்கலாம் நலமுடன் வாழ்வோம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த மூலிகை பதியில இப்போ நம்ம இருக்கிற மூலிகை பார்த்தீங்கன்னா ஓமத்தன் இது ஒரு வகையான மத்தன் இனத்தை சார்ந்தது மத்தன் ஓமத்தன் இது மருத்துவத்தில் எதற்கெல்லாம் பயன்படுகிறது எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் இதனுடைய வேரிலிருந்து இதனுடைய விதையிலிருந்து இதனுடைய இலை பாகங்களை எப்படி நம்ம மருந்தாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கலாம் அதே மாதிரி இதனுடைய காய் பார்த்திங்க அப்படின்னா முள் நிறைந்து காணப்படும் இந்த ம பலா அதுவும் இருக்குது இல்லைங்களா முள் முள்ளாக இருக்கும் பார்த்திங்களா அதே மாதிரி துரியன் பழம்னு சொல்லக்கூடிய அந்த பெருசாக அந்த துரியன் பழம் எப்படி சின்னத்தில் வருமோ அதே மாதிரியே இருக்கும் அந்த முள் நிறைந்த ஒரு காய் இனத்தை கூடியது இது வந்து பார்த்திங்கன்னா கருவு மத்தன் கருப்பு கடல இருக்கும் இது வந்து வெண் ஊமத்தன் மொத்தம் வந்து ஊமத்தன் வந்து நாலு வகைப்படும் ஒன்று வெண் ஊமத்தன் பொன்னூமத்தன் உமத்தன் அடுக்கு ஊமத்தன் சொல்லக்கூடிய நாலு வகைப்படும் இது வந்து மருத்துவத்தில் இது வந்து மருத்துவர்களுடைய ஆலோசனையாக பயன்படுத்த வேண்டும் ஏனென்றால் இது உள் மருந்தாகவும் பயன்படுகிறது இதனோட ஊமத்தினுடைய விதையை ஏழு முறை சுத்தி செய்து இது கற்ப மருந்துகளாக மாற்றி பல நோய்களுக்கு மருந்தாக பயன்படுகிறது ஆனால் மருத்துவருடைய ஆலோசனை தான் இது கலையை கையாள வேண்டாம் இதனுடைய இலை பாகம் மேல் புரியாக மருந்தும் சொல்கிறேன் இது சர்க்கரை வியாதி குழிப்புண்ணுக்கு ஒரு சிறந்த ஒரு அருமையான ஒரு மொழி எலும்பே தெரிஞ்சாலும் அந்த குழிப்புண்ணை சரி செய்யக்கூடிய ஒரு எண்ணெய் வகையை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் இந்த நீங்களே வீட்டில் செஞ்சுக்கலாம் இதனுடைய கருவு மத்தினுடைய இலை ஒரு கைப்பிடி அளவு வெண்ணுமத்தினுடைய இலை ஒரு கைப்பிடி அளவு நன்றாக ம நல்லா அலசிட்டு ம மையாக அரைத்து இதனோடு ஒரு அரை லிட்டர் நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறீங்க அப்படின்னா ஐம்பது கிராம் பச்சை கற்புரம் துருசு சேர்ப்பது நல்லது பச்சை கற்புரம் ஐம்பது கிராம் துருசு இருபத்தைந்து கிராம் இதை சேர்த்து அரைத்து ஒரு ஒரு ஏனத்தில் எடுத்து வைத்து கொண்டு இதனுடைய ஒத்தனை தேங்காயிலிருந்து எடுக்கப்பட்ட தேங்காய் எண்ணெயாக இருக்க வேண்டும் அதை மண் பாத்திரம் அல்லது எவர் சொல்லுவர் பாத்திரத்திலே காட்சி எடுக்க வேண்டும் இரும்பு பாத்திரத்திலும் காட்சி எடுக்கலாம் ஆனால் அலுமினிய பாத்திரத்தில் காட்சி எடுக்க வேண்டாம் இது அடுப்பிலே ஏற்றி அந்த அரை லிட்டர் தைலம் வைத்து ஐம்பது கிராம் அளவு பச்சை கற்புரம் இருபத்தைந்து கிராம் அளவு துருசு பொடி செய்து அதனோடு சேர்த்து இந்த இலை இலையை முதலிலே அரைத்து வைத்த விழுதை சேர்த்து கலந்து கொண்டு வர பச்சை நிறமாக உங்களுக்கு வரும் அதுதான் பதம் இறக்கும் பொழுது அந்த துருசு இருபத்தைந்து கிராம் பச்சை கற்புரம் ஐம்பது கிராம் சேர்த்து இறக்கி வடிகைத்து வடிகட்டி வைத்து கொள்ள வேண்டும் முன் உள்ள இடங்களிலே இதை காலை மாலையாக போட்டு வர உடனடியாக விரைந்து ஆறும் குழிப்புண் சர்க்கரை வியாதி புண் குழிப்புண் நாள்பட்ட புண் வேர்க்குறு வேனில் கட்டி இது போன்ற நிலைப்பாடு உடையவர்களுக்கு தினமும் சுத்தப்படுத்தி போட்டுட்டு வந்தாங்கன்னா உடனடியாக குணமாயிடும் எப்பேற்பட்ட புண்ணாக இருந்தாலும் சரி ஒரு பத்து பதினஞ்சு நாள்லேயே அவங்களுக்கு வந்து அந்த தோல் வளர்ச்சி அடைந்து அந்த புண் வந்து குணமாவதை கண்கூடாக பார்க்கலாம் இதை நீங்களே வீட்டில் செஞ்சுக்கலாம் மருத்துவருடைய ஆலோசனையோடு நன்றி வணக்கம்